ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ஒரு கொஷினை ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறீங்க. அந்த ஒரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், வெதர் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஆர் நாட், வெதர் இட் இஸ் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் வெதர் இட் இஸ் நெகட்டிவ், அதாவது க்ரீன் ஆயிடுச்சா ரெட் ஆயிடுச்சா நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், அந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியுமா அப்படின்ற விஷயத்த தான் எல்லாருமே கேட்குறீங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை யாராலும் பார்க்க முடியாது. ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, வெதர் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஆர் நாட், வெதர் இட் இஸ் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆர் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்றத வந்து உங்களால் பார்க்க முடியாது. பட் நீங்கள் எல்லாருமே இந்த கொஷினை வந்து நீங்கள் கேட்டதுனால நான் வந்து ஒரு சில செக்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். தேர் இஸ் எ பாசிபிள் வே டு ஐடென்டிஃபை யுவர் பேக்ரவுண்ட் செக் ஸ்டேட்டஸ். ஒரே ஒரு வழி தான் அதுக்கு இருக்குது. இது வந்து மூணு விதமான வழி இருக்குது. ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்லையும் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட், உங்களுடைய பர்மிஷன் இல்லாமையே அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் லாஸ்ட்டு 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, இல்லை லாஸ்ட்டு 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கூட, அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்காமலேயே ஹெச்ஆரால் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்களால வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியுடைய ஸ்டார்ட் டேட், என் டேட் உட்பட எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி இருக்குன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அப்படி இதில் தெளிவான கிளாரிஃபிகேஷன் இல்லை, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்காம அவங்களை எப்படி தெரியும் கேட்டிங்கன்னா, யூ கேன் கால் டு மீ, டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய மெயில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். பட் கன்சல்டிங் ஃபீ நீட்ஸ் டு பி பெய்டு. ஓகே, ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு சில கம்பெனிலாம் வந்து இப்போ வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு மெயில் வருது, ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான். இந்த பிக் எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவாக போயிடுச்சுன்னா ஓகே, நெகட்டிவாக போயிடுச்சுன்னா ஏன் நெகட்டிவாக போயிடுச்சு, எதனால போயிடுச்சு, அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. பட் நான் அனாலிசிஸ் பண்ணதில் மூணு வழியாக இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் வழி உங்களுடைய ஆட்டிடியூட், அதை பேசி உங்களுடைய பீப்புள் ஸ்கில்லை வச்சு நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னொரு வழி சிஸ்டம்லேயே அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அது ஒரு ட்ரிக் இருக்குது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய மெயில் கம்யூனிகேஷனும் உங்களுடைய ஃபோக்கஸ் கம்யூனிகேஷனும் இந்த மூணு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மூணு பேராமீட்டரில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை இன்டைரக்டாக பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ நான் இப்போ வந்து வீடியோஸில் நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ஷார்ட்டாக வந்து வீடியோஸ் போடுறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா கண்டினியூஸாக எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோவில் போட்டு ஒரு 14 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன சொன்னது எல்லாரையும் ஃபுல்லாகவும் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க. யூடியூப்லேயே அனாலிசிஸில் போனீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து மேக்ஸிமம் ஆவரேஜ் வாட்ச் அவர்ஸ் வந்து 2 மினிட்ஸாக ஒரு வீடியோ இருக்குது, விச் மீன்ஸ் எல்லாரும் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க. அதனால தான் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் செறிவாக ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான மூணு வழி இருக்குது. அந்த மூணு வழியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கன்சல்ட்டிங் ஃபீ நீட்ஸ் டு பி பெய்டு. இங்கே மெயில் ஐடியில் எனக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா அதுக்கான ட்ரிக்கை நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ அப்ளிகேஷன்ஸ், தேர் இஸ் நோ ட்ராக். ஓகேங்களா, அது கிடையாது. அது தெரிஞ்சுட்டா எல்லாமே ஈஸியாகிடுமே நமக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, நிம்மதியாக தூங்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் உங்களுக்காக எல்லாரும் அந்த கொஸ்டினை நீங்கள் கேட்டதுனால நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அனாலிசிஸ் மூலயமா அட்லீஸ்ட் உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன இருக்குன்னு அப்படின்றத வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் ரிலேட்டடாக எல்லா விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு கரெக்டான டைரெக்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். நிறைய காலர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஓப்பனாக கிட்ட விஷயத்தை சொன்னால் தான் தெளிவாக சொல்ல முடியும். இது வந்து உங்கள் லைஃப் லாங் பர்மிஷன், லைஃப் லாங் ப்ராப்ளத்தையே வந்து கிளியர் பண்ணும். இப்போ மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் லாங்கும் எந்த பிரச்சனையும் வரப்படாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டட் என்ன இஷ்யூ இருந்தாலும் யூ கேன் கால் டு மீ, யூ கேன் கனெக்ட் வித் மீ. ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து 900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 20 டேஸில் பார்த்தீங்கன்னா 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் நடந்திருக்கு. ரெண்டாவது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் தமிழ் போட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலும் சரி யூடியூப்பில் போட்டாலும் நம்ம சேனல் லெமோரியா மேன் அப்படின்ற சேனல் தான் ஃபஸ்ட்டு வருது. அது காரணம் வந்து சர்ச் இன்ஜினில் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக கூகுளே வந்து சர்ச் இன்ஜின் எடுத்துருச்சு. ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டட் என்ன விஷயம் அப்படின்னாலும் டெஃபினட்டாக ஐ வில் பி ஹியர் டு ஹெல்ப் யூ. அடிஷ்னலாக நான் எப்படி வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் இருந்து
எப்படி வந்து நான் டொமைனுக்கு எப்படி மாறுது, நான் டெக்னிக்கல் எப்படி மாறுது, அது எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வீடியோ போடலாமான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியணும்னாலும் நீங்கள் கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுக்க தயாராக இருக்கேன். ஓகே, ஸோ குயிக்காக வந்து நம்ம டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.